ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கெலாம் கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், ஸ்பெரிக்கல்னு சொல்லுவேன் சம்டைம்ஸ் சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லுவேன், அப்புறம் ஆக்சஸ்னல் இருக்கும், இதெல்லாம் என்னன்றதை பற்றி இப்போ பேசலாம். நான் டாக்டர் சையத் மூசா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கார்டு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து மேலே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா, -4 ஸ்பெரிக்கல் அப்படின்னு இருக்குது, அப்புறம் -2 சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு இருக்குது, அப்புறம் 90 degrees 6x6 அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, டிவின்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவினா டிஸ்டன்ட் விஷன், தூரத்தில் இருக்கிறது, சரிங்களா? தூரத்தில் இருக்கிறது வந்து 6x6னா ஃபுல் பார்வை இருக்குதுன்னு அர்த்தம். கடைசி பொடி எழுத்து வரைக்கும் அவங்களால படிக்க முடியும். இந்த சார்ட்டில் பார்க்குற மாதிரி, இந்த சார்ட்டில் வந்து ஒரு பொடி எழுத்து இருக்குது, தெரியுங்களா? அதை வந்து அவங்களால படிக்க முடியும். ஸோ இப்போ எப்படின்னா, -4 SPH-னு இருக்குங்களே, SPH-னா ஸ்பெரிக்கல்னு அர்த்தம், அண்டு -2 CYL-னு இருக்குது, CYL-னா சிலிண்ட்ரிக்கல்னு அர்த்தம், அப்புறம் ஆக்சஸ் 90 degrees-னு இருக்குது. ஸோ மைனஸ்னு வந்தாலே இது வந்து மயோப்பியா, மயோப்பியானா ஷார்ட் சைட், கிட்ட இருக்கிற பார்வை வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது, தூரம் இருக்கிற பார்வை தெரியல, அதனால தான் நம்மளுக்கு இந்த பவர் போடுறோம் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ -4 ஸ்பெரிக்கல்னு சொல்கிறோம். ஸ்பெரிக்கல்னால் என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸில் வந்து இந்த ரேஸ் வந்து விழும், அது வந்து -4 பாயிண்ட் ஃபோக்கஸில் வர்றது வந்து ஸ்பெரிக்கல் சொல்லுவோம். இதே ஒரு லைன் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அது சிலிண்ட்ரிக்கல். ஸோ எந்த லைன் கேட்டிங்கன்னா அதுதான் ஆக்சஸ், அதுதான் 90 degrees-ல நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இப்போ யாராவது உங்களுக்கு இந்த பவர் என்னன்னு கேட்டாங்கன்னா, -4 ஸ்பெரிக்கல், -2 சிலிண்ட்ரிக்கல், 90 degrees ஆக்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் அவர் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கண்ணாடிக்கு எழுதி தந்துடுவார், சரிங்களா? இது ஒரு வே. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு CR39 மெட்டீரியலில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை எப்படி ரீட் பண்ணுன்றது. ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இவர் இந்த பேஷண்ட் வந்து 40 years old, இவருக்கு வந்து +2 ஸ்பெரிக்கல் இருக்குது, ஆனால் சிலிண்ட்ரிக்கல் ஒன்றுமே இல்லை, 6x6 விஷன் இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னால், தூரப்பார்வை வந்து அவருக்கு கிளியராக தெரியுது, இருந்தாலும் அவர் வந்து +2 போட்டார்னா கம்ஃபர்டபுளாக படிப்பார், இல்லைனா அவர் வந்து மசில்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து லாங் சைட்டுன்னு சொல்லுவோம், +2 இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே ஒரு +3 இருக்குது, +1 ஆட் ஆகிருக்கு பாருங்களேன், +2 அப்புறம் இன்னொரு +1 ஆட் ஆகி +3 கீழே இருக்குது. அது எதனால கேட்டால், அவருக்கு 40 வயசு. ஸோ 40 வயசில் எல்லாருக்குமே கிட்ட பார்வை கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதுக்கு வந்து பிரஸ்பியோப்பியான்னு சொல்லுவோம், அதாவது கிட்ட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இது யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டால், 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, இல்லைனா கேட்ராக் சர்ஜரி பண்ணவங்களுக்கு, கேட்ராக் சர்ஜரி பண்ணால் அந்த ஃபோக்கஸிங் பவர் வந்து போயிடும். ஸோ அவங்களுக்கும் இந்த +1, 2, 3 அந்த மாதிரி ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். இது இவரோட இது பார்த்தீங்கன்னா +2 இருக்குங்களே, இது வந்து ஹைப்பரோப்பியான்னு சொல்லுவோம், ஆர் லாங் சைட்டுன்னு சொல்லுவோம். தூரப்பார்வை நல்லா தெரியுது, கிட்டப்பார்வை சரியாக தெரியல. அண்ட் இன்னொரு +1 இங்கே கீழே ஆட் ஆகுதுங்களே, அதனால் இது பிரஸ்பியோப்பியா கூட இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெக்டக்கல் கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். இதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, ஒரு உங்களோட கண்ணாடியை நீங்கள் ஈஸியாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.